ஏ அஞ்சலி என்னம்மா எனக்கு மீன் தர மாட்டியா நீ தந்தா என்ன தரலாட்டினம்மா நான் கிச்சன்ல போய் சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன் உங்க பஞ்சாயத்து உங்களோட எனக்கு வேணும் மீன் குழம்பு எனவே கிச்சன்ல போய் மீன் குழம்பு சாப்பிடுவீங்களா எம்மா போய் அந்த மீன் குழம்பு ஒளிச்சு வைமா அவ்ளோ மீன் குழம்பு தின்னுட்டு சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் இப்போ என்னதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா ராணிக்கோ மீன் குழம்பு ஆட்டைய போடுறதுக்கு வந்திருக்கீங்க வாசனை பிடிச்சிக்கிட்டு என்ன ராணிக்கா இந்த ரெண்டு பிள்ளைகளும் என்னை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு இருக்குதுங்க அதெல்லாம் வீடு முக்கமா நீ போய் சாப்பிட்டுக்கோ இப்போ எதுக்கு வந்த சோறை போட்டு ரசத்தை ஊற்றி நல்லா வயிறு மட்டும் சாப்பிட்டு போக மீன் குழம்பு மேல கரண்டியை வச்சிக்கே அவ்வளவுதான் அவங்கள அட அஞ்சலி என்னமா ஆச்சு உனக்கு சரி உன் மீன் குழம்பு எனக்கு வேண்டாம்மா நான் ஷாப்பிங் போறேமா நீங்க டிஃபன் பாக்ஸ் பேக் எல்லாம் வாங்கணும்னு சொன்னீங்களே போலாமா அதை கேட்கத்தாமா வந்தேன் ஓ ஆமாம்ல மறந்துட்டேன் நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருங்களேன் வாசனை பிடிக்காம மூக்க மூடிக்கிட்டே நாங்கள் சாப்பிட்டு வந்துடுறோம் சரி சரி வெயிட் பண்ணுறமா சீக்கிரம் சாப்பிடுங்க ராணிக்கோ எனக்குள்ளே பங்கு எடுத்து வச்சுருவீங்களே உங்களை நம்பி தான்க்கா நான் இவங்கள்ட்ட பேசாமல் இருக்கேன் என் பங்கு எடுத்து தனியாக வச்சுருங்க அந்த பிள்ளைகள் தெரியாமல் வச்சுருங்க ஏ முக்கம்மா உனக்குள்ளே பங்கு உனக்கு தான்மா இருக்கு என்ன பயப்படாத நீ உட்காந்து சாப்பிடுவியா அல்லது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போறியா இல்லைக்கா கடத்தருக்கு போயிட்டு வந்து அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன் இப்போ நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் பார்த்துக்கோங்க எக்க ராணிக்க கடத்தருக்கு போய் பிள்ளைகளுக்கு பேகு லஞ்ச் பேக்லாம் வாங்கணும்னு சொன்னீங்கல்ல போகலாமா அடையடி இந்த குட்டக்கத்திரிக்காய் வேறு வந்திருக்கா ராணிக்கா இவளையும் வர சொல்லியிருக்காங்க இருக்கட்டும் இந்த ராணிக்கா ஏக்கா ராணிக்கு அந்த குட்டை கத்திரிக்காய் கூப்பிட்டீங்க நம்ம மட்டும் போகலாம் அக்கா வந்து தொல்லைக்கா ஏமா நெட்டை என்னை குட்டையும் கூப்பிட கூடாதுன்னு சொல்லி ஓராயிரம் வாடி சொல்லியிருக்கனா இல்லையா நீ திருப்பி திருப்பி கூப்பிட்டே இருக்கிற ஓ ஓராயிரம் முறை சொன்னால் நான் சொல்லக்கூடாதா நீ வந்து ஆறாயிரம் முறை சொல்லிக்கோ பன்னெண்டாயிரம் முறை சொல்லிக்கோ நான் சொல்லுவேன் டீ நீ குட்டை கத்திரிக்கா குட்டை கத்திரிக்கா குட்டை மனுஷன் பேச முடியுமா ராணிக்கா நம்ம போகலாம்ல நீங்கள் போய் கிளம்புங்க நான் வெயிட் பண்ணுதேன் ஆ கொஞ்சம் இருமா வாணி கொஞ்சம் அந்த பிள்ளைகள் சாப்பிடட்டும் நானும் சாப்பிட்டு ரெடி ஆகிறேன் ஏடி மங்கி காப்பி கடைக்கு இவ்வ ரெண்டு பேருமும் வாராளாம் இந்த ரெண்டு அள்ளுக்கையும் அம்மா விடவே மாட்டேக்கா எங்க போனாலும் இவங்கள கூட்டிகிட்டே அலையிறா இன்னைக்கு பாரு பேக் கடையில் ஒரு சண்டை நடக்கும் இவங்க பாட்டுக்கு சண்டை போட்டு கிடக்கட்டும் நம்ம பேக் வாங்க தானே போகிறோம் பேக் வாங்கிட்டு வந்துட போகிறோம்